திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சானார்பட்டி அருகே கொசவப்பட்டியில் புனித உத்திரிய மாதா புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் 600 காளைகள் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சதீஷ் ரங்கநாதன் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் சதீஷ் ரங்கநாதன், தற்போது ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியிருக்கும் நிலையில் எத்தனை காளைகள் களமிறக்கப்பட்டுள்ளன, எத்தனை மாடுபிடி வீரர்கள் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாகவும்மா, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஒசவுப்பட்டி அருகே வந்து உத்திரை மாதா புனித அந்தோணியார் ஆலய திருவிழா வந்து நடந்தது. இதை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தென் தமிழகத்துல வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக திகழுது. அதுலேயும் மதுரைக்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டத்துல அதிகப்படியாக 13 கிராமங்கள்ல வந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டி வந்து நடைபெறுவது வழக்கம். இப்ப தை மாதத்துல பாத்தீங்கன்னா, தை திருநாள் வந்து கொண்டாடும் தமிழக மக்கள் வந்து இந்த வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவது வழக்கம். இதுல ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, இந்துக்கள் மட்டும் இந்த பண்டிகையை நடத்தாம, இந்த விளையாட்டு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தாம, கிறிஸ்தவர்களும் வந்து இங்கே தை மாதத்துல நடக்கக்கூடிய ஆலய விழாக்கள்ல வந்து ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவாங்க. அதுல திண்டுக்கல் மாவட்டத்துல மறை மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஏவெல்லோடு, உலகம்பட்டி, மரவப்பட்டி, கொசவப்பட்டி உள்ளிட்ட 13 கிராமங்கள்ல கிறிஸ்தவர்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துறாங்க. தொடர்ந்து கடந்த 700 ஆண்டுகளாக நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு முதல் திண்டுக்கல் மாவட்டத்துல முதல் ஜல்லிக்கட்டு போட்டியாக இங்க கொசவப்பட்டியில வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல 600 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்று உள்ளனர். இவங்களுக்கு வந்து மருத்துவ பரிசோதனை, அதாவது ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கு வந்து மாடுகளுக்கு எதுவும் காயம் இருக்கா, கொம்பு வந்து ஊசியா இருக்கா, அதெல்லாம் வந்து சரி பார்த்து வாடிவாசலுக்கு அனுப்புறாங்க. இது இல்லாம மாடுபிடி வீரர்களை வந்து முழு உடல் பரிசோதனை, அவங்களுக்கு வந்து உடல் எடை 50 கிலோ இருக்கா, இதுல ட்ரிங்க்ஸ் எதுவும் அவங்க மது அருந்தி இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்து தேர்வு செஞ்சு 25 நபர்கள் கொண்ட குழுவா வந்து இப்போ அனுப்பி வச்சு ஜல்லிக்கட்டு போட்டியில பங்கேற்று வைக்கிறாங்க மருத்துவர்கள். இதுல காவல்துறையினர் 200 பேரும், மருத்துவர்கள் வந்து 30 பேரும், காயமடைந்த வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக 15 மருத்துவ குழுவினரும், தீயணைப்பு துறையினரும் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வர்றாங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் ரங்கநாதன்.